சசிகலா ஃபேமிலி கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க ஏன் இடத்துல வேற யாராவது இருந்தா அவங்க கண்டிப்பா தற்கொலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு ஓ செல்வம் பகிரங்கமா சசிகலாவை பத்தி சொல்லியிருக்காருங்க அப்படி என்னதான் சசிகலாவும் அவங்க குடும்பத்தாரும் ஓபிஎஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவோட எழுபதாவது பிறந்தநாள் முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் தேனியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்யாண மண்டபத்துல நடந்திருக்கு அந்த கூட்டத்துல துணை முதல்வர் ஓ செல்வம் கம்பம் எம்எல்ஏ ஜக்கையன் தேனி எம்பியான பார்த்திபன் முன்னாள் எம்பியான சையத் கான் இவங்க எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துல பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சசிகலா தன்னிட கூறியதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி தினகரன் கிட்ட தொடர்புல இருக்கீங்களா அப்படின்னு ஜெயலலிதா தன்னிடம் அடிக்கடி கேட்டு வந்ததாகவும் ஓ பிஎஸ் சொல்லியிருக்காரு தினகரனா அனுமதிக்க கூடாது நீங்களாவது விசுவாசமா இருங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தினகரனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது நீங்க ஒருத்தராவது என்கிட்ட ரொம்பவே விசுவாசமா இருங்க அப்படின்னு ஜெயலலிதா சொன்னதா சொல்லியிருக்காரு

போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சசிகலாவே சொன்னதாவும் நம்ம ஓபிஎஸ் பகிரங்கமா சசிகலா மற்றும் அவங்க குடும்பத்தார் மேல குற்றம் சாட்டி அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு சசிகலா பத்தி ஒரு தான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கோபம் வரும்போது மீதியவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் இருந்தப்போ சசிகலா குடும்பம் எனக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க என் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா தற்கொலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க கட்சியோட நலனுக்காக அனைத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க